ரசம் அப்படியே நல்லா குழைய ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றீங்களா? இப்படி இப்படி அள்ளி எடுக்கணும், அள்ளி எடுத்து வாய் நிறைய சாப்பிடணும். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட ஒரு ரெசிபி தான், அது என்னென்னா அரிசி கஞ்சி ரசம் வைக்க போகிறேன். ஒரு வீடியோவில் அரிசி கஞ்சி ரசம்னு சொன்னேன் அக்கா, அந்த அது வந்து எப்படி செய்யுது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்போ வைக்கிற ரசம் தான், ஆனால் அரிசி கஞ்சி சேர்த்து வைக்க போகிறேன். அந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இந்த ரசத்துக்கு வந்துங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியும் ரெண்டு தக்காளியும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி ஒருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஊறினதுக்கப்புறம் தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணி போட்டு கரைச்சோம்னா கரைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. புளி நல்லா ஊறிச்சுங்க, ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துடலாங்க. இது வந்து சாப்பாடு செய்யல வடிப்போம் இல்லைங்களா, அந்த கஞ்சிங்க சாப்பாடு வடித்த கஞ்சி, தக்காளியும் புளியும் போட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தண்ணியில். ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு வந்துங்க ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் வந்துங்க குறுமிளகு, ஒரு 10 பல் பூண்டுங்க, சாணிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளுங்க. இவ்வளோதாங்க. நம்ம எப்போ ரசம் வைக்கிறதுலையே கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கல, ரொம்ப சூப்பராக இருக்குது ரசம். இப்போ ரசம் வந்து தாளிச்சுதாங்க. இப்போ வந்து தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு வடித்து வச்சுங்க, சின்ன வெங்காயம். இப்போ கருவேப்பிலை வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியும் தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணிங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஞ்சியும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி கஞ்சி எல்லாம் ஊற்றி நல்லா ஒரு கலர் கலக்கி விட்டு போட்டு நீங்கள் வந்து புளிப்பு செக் பண்ணிக்கிங்க. புளி வச்சுருந்தாங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துங்க மிளகு, சீரகம், கருவேப்பிலையே ஒரு அரை அரைச்சிட்டு மறுபடியும் வந்து பூண்டை போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டிங்க அரைக்கல, நல்லா மணமாவுக்கு டேஸ்ட் ரசம் நல்லா இருக்குங்க. இப்போ பூண்டை சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரியே அரைச்சிக்கலாங்க. வந்து நம்ம அரைச்ச பொருளை எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்தோடனையும் நம்ம மல்லித்தலை தூவி அரைக்கலாங்க. இந்த ரசத்தில் நம்ம எதுவுமே வேக வச்சு போடாதனால பச்சை புளி வாசம் அடிக்குங்க. அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து சூப்பராக வந்துங்க அரிசி கஞ்சி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் மண்ணு சுட்டினாலும் தலை தளம் கொதிக்குது. யாருன்னா சாப்பிட்றலாம். சாப்பிட்றலாம். ஆமாம், இப்போ ரசத்தோட சாப்பிட்றலாம். ரசம் அப்படியே நல்லா குழைய ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றீங்களா? ரசத்தை வந்துங்க இப்படி பிணைஞ்சு இப்படி சாப்பிடக்கூடாது. இந்திரி மரம் எடுத்து எடுத்து இப்படி சாப்பிடணும். சாப்பிடுங்க வைக்கலாம். இப்படி இப்படி அள்ளி எடுக்கணும், அள்ளி எடுத்து வாய் நிறைய சாப்பிடணும். சூப்பராக இருக்குதா? யாராவது இப்படி சாப்பிட பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. சாப்பிடும்போது இந்த கருவேப்பிலாம் சேர்த்து சாப்பிடுங்க, ஒரு ஹெல்த்தி. கருவேப்பிலாம் தனியாக வைக்காதீங்க. ஆமாம், நல்லாயிருக்கா. சூப்பராக இருக்குதா? இந்த கஞ்சியோட சத்து நம்மளுக்கு கிடைக்குங்கிறத இந்த கஞ்சி ரசம் அப்படியே கடைசி ரசத்தை அப்படியே ரொம்ப அருமையாக. நீங்களும் இந்த ரசத்தை செஞ்சு பாட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. சாப்பிட்டாச்சு, சாப்பிட முடியுதா? இதை எடுத்துகிட்டு வரோம்.